தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட கௌதம் பாபு பெற்றோர் இல்லாத நிலையில் பார்வதி என்ற வளர்ப்பு தாயிடம் இருந்து வந்தார். பார்வதி உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த கௌதம் பாபு மாடியில் இருந்த பூந்தொட்டியை தூக்கி வீசியுள்ளார். இதில் தெருவில் நடந்து சென்ற ஒருவர் படுகாயமடைந்தார். பின்னர் வீட்டிற்குள் சென்ற கௌதம் பாபு எரிவாயு சிலிண்டரை திறந்துவிட்டு கதவை பூட்டியுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் தீயணைப்பு வீரர்களுடன் அப்பகுதிக்கு விரைந்து வந்து கௌதம் பாபுவை மீட்டனர். இளைஞரின் இந்த செயலால் குடியிருப்பு வாசிகள் 5 மணி நேரம் கடும் அவதிக்குள்ளாகினர்.